ஓகே கைஸ் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஜிம் தான் தேவை. ஸோ 3 ஜிம் கிடைச்சாலே போதும் நம்மளால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளையிங் ஆர்மர் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ 450 ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜிம் தான் கைஸ் தேவை. ஸோ 447 நினைக்கிறேன். சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த டே மேட்ச் நம்மளால் பார்த்தீங்கன்னா 3 ஜிம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஜிம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஜூஸ் ஆஃபர் பார்த்தீங்களா, ஸோ அவன் டப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஜிம் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 ஜிம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதில் போய் 2 ஜிம்மாச்சும் கொடுங்க அப்படியே ப்ளீஸ்ரா. ஜிம்மே கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னா 3 ஜிம் மேலே குத்துவண்டா பிகேஎக்ஸி காரணம். ஓகே திறந்து பார்ப்போம் டே 2 ஜிம்மாச்சும் கூடுறா ப்ளீஸ்ரா. ஜிம்மே கொடுக்காம விட்டாங்க அவ்வளோதான் எங்களே செத்தாங்க. ஓகே 577 காயின்ஸ் அடுத்து. ஆஹா 3 ஜிம் கேட்டதுமே 4 ஜிம்மா வேற லெவல் கைஸ். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து 4 ஜிம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் பார்த்தீங்கன்னா ஆர்மர் வாங்க முடியும். சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு என்னெல்லாம் வராங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 450 ஜிம்மை பார்க்குறதுல குளிர்ச்சி இருக்கே கண்ணில். ஸோ ஓகே இப்போதைக்கு வெளியே போய் பார்ப்போம். 3 ஜிம் கேட்டவனுக்காக 4 ஜிம் கொடுத்தேன் அந்த பிகேஎக்ஸ்டி. வாழ்க வாழ்க. ஆஹா அங்கே பாருங்கள் 451 ஜிம்முங்க. ஸோ வேற லெவல் கைஸ். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா 451 ஜிம் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்மர் வாங்க போகிறோம் கைஸ். ஸோ வேற லெவலில் தெரிக்க விட போகிறோம். ஸோ ஓகே நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு கூட ரெண்டு கேம் பார்க்க போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி தான் கைஸ். ஸோ பிகேஎக்ஸ்டியில் ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்மர் வாங்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போது. ஸோ அது என்ன ஆர்மர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துட்டீங்க. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ எந்த ஆர்மருக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டிங் விழுது அந்த ஆர்மர் தான் வாங்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ளையிங் வாங்குங்க ப்ரோ அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னது கிராவிட்டி லோ கிராவிட்டி வாங்குங்க அப்படி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக வந்து ஓட்டிங் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வச்சு அந்த ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 18 பேர் பார்த்தீங்கன்னா லோ கிராவிட்டினும் ஸோ 24 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் ஆர்மர்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அதனால் ஓட்டிங்கில் ஃப்ளையிங் ஆர்மர் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லோ கிராவிட்டி ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் வாங்குறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கன்னியூ பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ கிராவிட்டியோட பவர்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா சைடாக பறந்துகிட்டே இருக்க முடியாதாமா, வெறும் ஹை ஜிம் மாதிரி வந்து இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படி சரியாக தெரியல கைஸ். ஓகே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கு மாதிரி தான் இப்போதைக்கு ஆர்மர் வாங்கி செம ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ரெண்டு பேர் இப்போதைக்கு வந்திருக்காங்க கைஸ். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ ஓகே ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ ஹாய் சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே ஹாய். ஸோ ஓகே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 451 ஜிம்மு. ஸோ எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க, செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே இவர் வந்து சிஸ்டர் கேட்குறாரு போல். ஸோ கிரேசி கிளைங்கப்பா. ஆஹா கிரேசி கேள் வீடு இங்கே தான் இருக்குது, பயபுள்ள கிரேசி கீழே காணும். அட பக்கி சீக்கிரம் ஓடிவா, என் பக்கத்தில் உட்காந்துருக்கா பட் ஆனால் ஆளவே காணவில்ல. சுடிக்கி வர சொல்லிட்டேன் வந்துடுவான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆஹா வர பார்த்தீங்களா, சொன்னவனே கொடுக்குன்னு ஓடி வந்துட்டா பயபுள்ள. ஓகே இவளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்மர் வாங்க போகிறலாமா. ஸோ என்ன ஆர்மர் பார்த்தீங்கன்னா நீ ஆர்மர் நம்ம ஸ்பீட் ஆர்மர் வாங்க போகிறா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சண்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போடுறேன். ஸோ சண்டே வீடியோவில் ஸோ சும்மா தாறுமாறான வீடியோ இருக்கும் போது என்னை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளையிங் ஆர்மர் வர்சஸ் நியான் ஆர்மர் வீடியோ தான் கைஸ். ஸோ செம ஃபன் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சண்டே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிடலாம். அவங்க பக்கி சிரிக்கிறான். சரி ஓகே கைஸ் நம்ம அப்படியே வந்து ஆர்மர் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன ஹோம் டூன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது போய் நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ பார்க்காதவங்க ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ அப்படியே நம்ம வந்து ஆர்மர் வாங்குற இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்கிடலாம் பட் இருந்தாலும் நம்ம வந்து அங்கே போய் வாங்குற ஒரு சுகம் இருக்குது அதாங்க இஸ் வந்து வேறு லெவல் சுகம். ஸோ ஓகே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா யாருமே வரலையே. ஆஹா சரி ஓகே எல்லாத்தையும் மறுபடியும் போய் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே விண்டர் குவின் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. சரி அவங்களையும் சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே போகலாம் ஓகேங்களா. ஸோ கம் அப்படியே எல்லோரும் வாங்க. சரி ஓகே எல்லோரும் போவோம் ஓகேங்களா. ஓகே ஸோ ஓகே நம்ம வந்து ஆரம்பிச்சாச்சு கைஸ். ஸோ எப்படியோ போய் வந்து ஃப்ளையிங் ஆர்மர் கடைசியாக வாங்க போகிறேன். ஸோ நினச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குதுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆர்மர் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். அப்படியே பொறுமையாக போக வைக்கிங்களா, அப்போ தான் ஆறும். அப்படியே போக 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 சூப்பராக இருக்கும். ஸோ என்னப்பா அது யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு வேளை கம்மியாக தான் இருக்காங்களோ. ஆமாங்க 3 பேர் தான் வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல. ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ போகலாம் ஓகேங்களா. ஓகே நம்ம போய் ஆர்மர் வாங்க போகிறோம், ஆர்மர் வாங்க போகிறேன். ஸோ வேறு லெவலில் இதே. ஓகே கைஸ் போகலாம் போகலாம் ஓகேங்களா.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பம் வாங்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 80% பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 20% சப்ஸ்கிரைபே பண்ணுறாங்க, என்னங்க நீங்கள்? ஸோ இத்தனை வீடியோ நம்ம போட்டாச்சு பிகேஎக்ஸ்டியில், ஐயோ ஏதோ பிகேஎக்ஸ்டியில். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி? ஸோ டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அழுத்தி விட்டு அப்படியே அந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவர் எதோ சொல்கிறாரு விண்டி டே ஆர் கிரேட் ஆஃப் ஆர் ஃப்ளையிங் கைட்டு ஆஃப் ஃப்ளையிங் ஆர்மர் வாங்குறத அவர் அந்த மாதிரி அப்படி சுற்றி வேலை சொல்கிறாப்பில. சரி ஓகே, நம்ம வந்து ஃப்ளையிங் ஆர்மர் வந்து வாங்க போகலாம்னு சொல்லி இருக்கும் போது விஜய் ப்ரோ மட்டும் தான் வந்திருக்காப்பில. ஓகே, நான் வந்து 8 மணிக்கு வரேன் சொல்லி 8:30 வந்திருந்தேன். ஸோ இப்போதைக்கு 8:25 தான். ஸோ ஓகே பரவாயில்ல, நான் போய் வந்து ஆர்மர் பை பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் ஆன்லைன் வரல, பட் ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கைஸ், எப்படியாவது ஒரு 5K சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டு அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர் அப்ளை பண்ணிட்டு வாங்கிடலாம். டே மொட்டத்துலையா, டே தங்க மண்டையா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆர்மர்ண்டா. ஓகேவா, எனக்கு வந்து ஃப்ளையிங் ஆர்மர் வாங்கி போட்டு மஜா பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒருத்தா கொடுறா ப்ளீஸ்ரா, பழைய இரும்பு வித்தாலத்துக்கெல்லாம் போடுற ஃப்ளையிங் ஆர்மர் கொடுத்துறாத. ஓகே, நான் வந்து வாங்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆஹா இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஆர்மர் வாங்கலாம் தான் எனக்கு வந்து ஆசை. ஸோ செகண்ட் ஆர்மர் நான் சொல்லிடுறேன் கைஸ், செகண்ட் ஆர்மர் இப்போவே நான் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன், நியான் ஆர்மர் தான். ஸோ இதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. ஸோ செகண்ட் ஆர்மர் நியான் ஆர்மர் தான், வேணால் லோ கிராவிட்டினா தேர்டாக கூட வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நியான் ஆர்மர் தான் செகண்ட் வாங்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அதான் வாங்கலான்னு இருந்தேன், பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தனால நான் வந்து ஐயோ வாய் வேறு எனக்கு அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே வாயே கொள்ளாதுங்க அந்த மாதிரி இது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டனால தான் அந்த ஃப்ளையிங் ஆர்மர் பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ஃப்ளையிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது, பட் அதாவது கேர்ள்ஸ் போகிறது நினைக்கிறேன், இது வந்து பாய்ஸ் போகிறது அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ கோல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போதைக்கு ஆர்வத்தை நம்ம வந்து இது பண்ணாமல் ஸோ சீட்டாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே ஃபன் பண்ண ஆரம்பிச்சலாம். ஓகே 450 ஜம்ஸ், ஐயோ 450 ஜம்ஸ் போக போதே, அதனால் வச்சா இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஓகே தொட்டு விடுவோம், ஆஹா ஆஹா ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படியோ ஃப்ளையிங் ஆர்மர் வந்து வாங்கியாச்சு, ஐயோ செம சந்தோஷமாக இருக்குதே. இதை போட்டுட்டு ஃபன் பண்ணுறதுல தாங்க செம கெத்தே இருக்குது சார். ஓகே ஃப்ளையிங் ஆர்மர் எங்கே போச்சு? ஓ நம்ம பை பண்ணாலும் ஸ்ட்ரீட்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆஹா இங்கே பாருங்க ஸ்டிக்கர்ஸ்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் பார்த்துக்கலாம். டெஃபினெட்லி ஒருத்தி, ஆஹா 3 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, டெஃபினி ஒருத்தி. ஓ 100 ஜம்ஸ் இதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ஜம்ஸ் செலவு பண்ணதுக்காது, ஓ 50 ஜம்ஸ் செலவு பண்ணதுக்கு, நம்ம ஒட்டு மொத்தமாக செலவு பண்ண முடியலைங்க அதனால பார்த்தீங்கன்னா இது. ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதையும் ஒன்று வச்சுட்டு அப்படின்னா பறந்துட்டுருக்கோம். ஐயோ அதெல்லாம் கொள்ளறதுங்க, அவ்வளோ சந்தோஷம். சரி ஓகே, இவன்ட்டை தான் போய் சட்டை போடணும்னு நினைக்கிறேன். ஓகே போட்டு வந்துடலாமா, இவன்ட்டை இல்லைங்க நம்ம தான் போய் சட்டை போடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆஹா உள்ள ஒருத்தர் இருக்கான், சரி அவன்கிட்ட போய் போடுவோம். நம்ம எதையும் நேரடியாக பண்ணாமல் இப்படி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே போய் ஆர்மர் ஆர்மர் எங்கே இருக்குது, ஆர்மர் எங்கடா ஆர்மர் டே, எங்கெங்கே ஆர்மரை காணும், ஆஹா இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ஆஹா ஆஹா ஆர்மரே. ஓகே இதோ இருக்குது ஆர்மரே, வேறு லெவல். ஓ தலை 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 இல்லைன்னா எப்படி தலை இல்லாமல் வாழாட முடியுமா? ஓகே கை க்ளவுஸ் 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 க்ளவுஸ், அடுத்த கண்ணாடியில் எதுவுமே இருக்காது. ஓகே இது பார்த்தீங்கன்னா மாஸ்க் எடுத்து விட்ரலாம். ஸோ ஏன்னா மாஸ்க் வந்து மாஸ்க் வேறு மாஸ்க் இது வைக்கலாம், இந்த மாஸ்க் வாங்கிக்கலாமா, சூப்பராக இருக்குது இல்லைங்க பிங்க் கலரில், பட் பிங்க் கலர் இல்லாமல் இந்த கலருக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே நீங்கள் வந்து எது அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிங்கே வாங்கிக்கிறேன், ஓகேங்களா? பிங்க் வந்து பூனை முக்கு மாதிரி இருக்குது, சரி பரவாயில்ல பிங்கே வாங்கிக்கலாம், ஓகேங்களா? நல்லா இருக்குது. ஓகே கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ ஓகே ஃபுல் ஆர்மர் வந்து வாங்கியாச்சு, இப்போ வந்து சேவ் அவுட் ஃபிட் கொடுத்துடலாம். ஓகே சேவ் அவுட் ஃபிட் பைக் கொடுத்துடலாம் இதை மட்டும். ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக ஃப்ளையிங் ஆர்மரு வாங்கி விட்டோம். என்னங்க இது பறக்கிற சக்தி காணோம், டேய் என்னங்க பறக்க, ஓ சூப்பர் இல்லை நினைக்கிறேங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓவோங்கிறாங்க. ஓகே கிரேசி கீழே வேலை தினம் காட்டுறாவேன். சரி ஓகே சூப்பர் மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சேவ் அவுட் ஃபிட் இதில் கொடுக்கணும், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதே ரீப்ளேஸ் பண்ணி விட்றலாம், ஓகேங்களா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு ஜிம் தான் இருக்குது. ஓ மை காட், ஓகே நம்மளுக்கு வந்து ஃப்ளையிங் ஆர்மர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ வேறு லெவல் வேறு லெவல், ஆஹா செம சூப்பராக இருக்குது. ஏங்க இவங்களாம் அழுகிறாங்க, நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம வந்து இதாக இருந்து போட்டு விடலாம், ஆனால் செம ஜாலியாக இருக்குதுங்க அங்கே பாருங்களே எப்படி பறக்கிறேன்னு சொல்லி, சூப்பராக இருக்குதுங்க, ஆஹா ஆனால் செமையாக இருக்குது. மண்டையிலேருந்து ஒரு பபிள்ஸ் மாதிரிலாம் வருது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் இந்த காஸ்டியூம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் எப்படி எடுத்து செமையாக இருக்குதுங்க, வேறு லெவல். ஸோ ஓகே ஆஹா 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 வேறு லெவல் இருக்குதுங்க ஆர்மர் சத்தியமானா, பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நம்ம வந்து வெளியே போய் ஃப்ளை பண்ணலாம். ஸோ உள்ளே ஃப்ளை பண்ண அளவுக்கு போதும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி ஓரளவுக்கு வந்திருக்காங்க. ஓகே ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேசி கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கிரேசி கேலும் பார்த்தீங்கன்னா வாங்குறே சொல்லியிருந்தா. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
நியான் ஆர்மர் விசஸ் ஃப்ளையிங் ஆர்மர் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளுச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாப்ல. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க போகவே மாட்டேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணமல்லவா, அதுக்காக தாங்க. ஸோ செம ஜாலியாக இருக்குதுங்க. ஸோ சார் ஓகே, இங்கே என்ன இருக்குது, என்னமோ கொடுத்துருக்காங்க அப்டேட் கேளா. ஓ, அப்டேட் ஆர்மர் வாங்கினதுக்கு. ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என்னது, ஓ ஃபர்னிச்சரா, இன்னும் 14 ஃபர்னிச்சர் வேணுக்கு. ஓகே கைஸ், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லே ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குதுங்க, அவங்க பாருங்களேன், ஆஹா வேறு லெவல் இருக்குதுங்க. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்கிறது, வெளியே போகலாம். ஓகேங்களா, இவ்வாறு கீழே புகலாம் போது, ஓ ஜம்ப் பட்டன் அமுத்தாமல் வெறும் இதை மட்டும் அமுத்தணும் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி கீழே புகலாம் போதுங்க. இந்த ஆர்மரோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வெளியே போகலாம். ஓகேங்களா, வெளியே போய் சம ஃபன் பண்ணலாம். ஓஹா இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். கிரேசிலன் கண்டிப்பாக விளையாண்டே ஆகணுங்க. அதுக்கு முன்னாடி இவன்ட்டு தான் மிஷின் வச்சுருக்கா நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஒரு இது வச்சிருக்கான். சரி, எதோ விளாண்டு நம்ம போய் ஜிம் கிடைக்குது நம்ம அப்போ மறுபடியும் வேறு ஜிம் சேர்க்கணுங்க. அடுத்து ஸ்பீட் ஆர்மர் மறந்துடவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஸ்பீட் ஆர்மரி நம்ம வாங்கியே தீருவாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குதுல்ல. ஓகே, எல்லோரும் வராங்களா? அங்கே பேருக்கு இன்றைக்கு அவங்க மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. சுரேக்கே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்மர் வாங்க பாருங்கள். ஸோ இன்னொரு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மர் வச்ச ஒரு ஃபேமிலியாக மாறிடுவோம். ஜேஜி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்மர் ஃபேமிலியாக மாறிடுவோம். ஜேஜி ஆர்மர் ஃபேமிலி கைஸ், வேறு லெவலில் இருக்கும்ல, எல்லாருமே ஆர்மர் வச்சுருந்தா. ஸோ ஐயோ வேறு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணல. ஓகே, ஆஹா என்னங்க அழுகிற சத்தம்லாம் கேட்குது, எதுக்குன்னு தெரியலையே. ஓகே, ஏதோ இருங்க பார்ப்போம் யார் இது. ஓகே, வின்டர் குவின் தான். ஓ கிரேசி கேள், அட பைத்தியம், அழுதினா மண்டை மேலே சாத்துவோம் பார்த்துக்கணும். டைமே சிரிக்கிற மோட் போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டால் பார்த்தீங்களா, அதுக்குன்னு இந்த சிரிக்கிற மோட்டில் போடக்கூடாது, எழுத்துருவேன். இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ரவுஸ் இப்போ பண்ணாத ரவுஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பைத்தியம். ஓகே சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒன்றா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகே, இந்த ட்ரீ கலெக்ட் பண்ணலாம். ஆனால் யார் யாருக்கும் அந்த ஆர்மர் பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் தலையிலேருந்து பபிள்ஸ்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, லோ கிராவிட்டியை வாங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ சாரி கைஸ், ஸோ கண்டிப்பாக நான் லோ கிராவிட்டி வாங்குவோம், பட் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ கிராவிட்டி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்மர் வச்சு கொஞ்ச நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இந்த ஆர்மர் வச்சு சமகத்து காட்டலாம் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்காக வாங்கின ஃபஸ்ட்டு ஆர்மர் செம சூப்பராக இருக்குது. ஓகே டே, எங்கடா காட்டுறா. ஓகேங்க, இது ஒரு பெட்டி இருக்குது, எத்தனை ஜிம்டா, ஆர்மர்லாம் வாங்கியிருக்கேன், ஏதோ பயங்கரமான ஜிம்மை கொடுங்க ப்ளீஸ்டா. ஓகே, எத்தனை ஜிம் டே ஜிம்மு, அவ்வளோ இவனை நம்பியிருந்தேன் வேலைக்கே இருக்காது போலயே. நல்ல வேலை அங்கே கிரேசிடனில் கிடச்சதுனால நம்மளால எப்படியோ ஆர்மர் வாங்க முடிஞ்சு, இல்லை அப்படின்னா நாளைக்கு தாங்க வாங்கியிருக்கணும். ஆஹா சரி ஓகே, அட போதும் பக்கி சிரிச்சது நிப்பாட்டு சும்மா. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம். ஓகே, இங்கே யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். ஓகே, எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. சரி ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுப்போம் வாங்கி வச்சு. ஓகே, இனிங்க நம்ம பறந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். பறந்துட்டு ஃபோட்டோ தான் அப்படியே நிற்கிற மாதிரி நினைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஓகே, இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ. ஆ ஸ்டிக்கர்ஸ் போயிடும் தெரியாமல். ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கேருந்து பறந்துட்டே இருக்கிறேன் நான், சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி தமிழ்லேருந்து இந்த மாதிரி தான் எடுத்து போடணும். ஸோ நான் வீட்டு பக்கத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, கிரேசி கீழும் விஜய் ப்ரோவும் கீழே நிற்கிறாப்ல. ஸோ எல்லோரும் ஒரு ஃபோட்டோ அப்படியே நம்ம இதில் ஷேர்ட்டு ஃபீட் பண்ணி விட்டுலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குதுங்க ஆர்மரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஆர்மர் அங்கே பாருங்களேன், எல்லா ஃபோட்டோமே இப்படி எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர்மர் வச்சு ஒரு ஃபோட்டோ சும்மா தாறுமாறாக இருக்குதுல்ல. ஸோ சூப்பருங்க, குட் டு சிஓ. யாருப்பா அவங்க, நிம்டான்னு பேர் போட்டிருக்குது. ஆனால் இவங்க கண்ட கிரியேட்டர்லாம் இல்லை. ஸோ நிம்டா அப்படிங்கிற சாதாரணமான ஒரு பேர் தான். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கிரேசி ரனில் போயிட்டு ஒரு மேட்ச் போடலாம். கிரேசி ரன், ஓகே லெட்ஸ் கோ டு த கிரேசி ரன் சொல்லி போட்டிருக்கேன். கிரேசி ரனில் தாங்க லாருக்கு செம சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வாங்கினதே இந்த காஸ்ட்யூமே. ஆஹா எப்படி இருக்கு போதுன்னு தெரியலையே, பார்ப்போம் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான். ஃப்ளை பண்ணிட்டு போவேன், எனக்கு ஓடி ஓடி ஓடியே போய் பழக்கமாயிருச்சுங்க. அதனால் ஃப்ளை பண்ணுறதே நான் கொடுக்கவே மாட்டேங்கிறேன். சரி ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம தான் பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஆர்மர் போட்டிருக்கோங்களா, ஸோ அது ஒரு காரணம். ஸோ வேறு ஒன்று இருக்காதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இங்கே பாருங்கள் ஒன்றே வந்தாங்க இருக்குது. சரி ஓகே, போவோம் எப்படி விளாட முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கல. ஓகேங்களா, அங்கே பாருங்களேன் செமையாக இருக்குது எங்கள் ஆர்மரு. சரி ஓகே, எப்படியோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஆர்மர் ஒன்று வாங்கியாச்சு. இதுக்கு மேலே இந்த ஆர்மர் போட்டு செம ஃபன் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வேறு நியான் ஆர்மர் வர்சஸ் அப்டேட் ஆர்மர். ஓகேங்களா, இதானே அப்டேட் ஆர்மரு. ஐயோ சரி ஓகே, ஃப்ளையிங் ஆர்மர் வர்சஸ் ஸ்பீட் ஆர்மர் வச்சு பேட்டில் பார்ப்பீங்க கிரேசி ரன்னில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இருக்குது கைஸ். ஸோ இன்றைக்கி தான் வாங்க சொல்லியிருந்தேன். அந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா ஜிம்மை பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டாலாமா, அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாங்க முடியாமல் போச்சு. இல்லைன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கலாம், பட் பரவாயில்ல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்தீங்கன்னா சண்டே அதை வந்து பண்ணிக்கலாம். அதே இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து பறந்து போவேன், செமையாக இருக்குது. இங்கே பாருங்களேன்,
ஆஹா, இவ்வளோ தூரத்துக்கு பறந்து வந்துட்டுருச்சிங்க, செமையாக இருக்குதுங்க. அங்கே பாருங்க. ஸோ சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஆஹா ஜம்ப் பண்ண முடியலையே. சரி ஓகே, இப்படிக்கே போவோம். ஆ உடச்சுடு, ஆஹா உடைக்க முடியல இந்த இடம். உடச்சுடு உடச்சுடு, ஆ உடச்சுடு உடச்சுடு. ஐயோ லாஸ்ட் உடச்சு போயிட்டுருக்காங்களா? ஏங்க என்னங்க போயிட்டுருக்காங்க எல்லாரும்? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பறந்து போயிடுவேனே. ஆஹா தண்ணியில் உள்ள போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு விழுந்துட்டேங்க. ஆனால் செம ஃபன்னாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. ஸோ யார் யாருக்குலாம் இந்த ஆர்மர் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கூட்டி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆர்மர் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஐஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்தையும் உடச்சிட்டு நம்ம கடைசி இந்த பக்கம் போயிடலாம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க ஐஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 350 காயின்ஸு 50 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் ஆறு முறைச்சு பறந்ததுங்க, செம ஜாலியாக இருக்குதுங்க, கிரேசி ரெண்டில் சூப்பர். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அப்படி கீழே போயிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 500 கேக் இருக்குது, அதுக்கப்புறம் 500 டிக்கெட்ஸ் இருக்குது. அந்த டிக்கெட்ஸ் வச்சு நான் வந்து சேர் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறது அந்த சேரியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? வீட்டுக்கு போய் அப்படியே சும்மா சின்ன சின்ன எடிட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து வீடியோவும் முடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி என்ன கலர் சேர் வாங்கினேன்னு தெரியல. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு கலர் வாங்கலாம். ஓகே, இது ஒரு கலரும் இந்த ஒரு கலரும் இன்னொன்று வாங்கலாமா? ஓகே, இன்னொன்று வாங்கலாம் போல. ரெட் இன்னொன்று வாங்கிக்கலாம், ரெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெட் கலர் இன்னொன்று வாங்கி வச்சுக்கிஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 115 டிக்கெட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஹா இங்கே பாருங்களேன், செம ஜாலியாக இருக்குது இல்லைங்க, சூப்பர். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாங்க பாருங்கள். ஸோ இது ஜம்ப் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு வேறு வருதுங்க, ப்ளக் 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 என்னமோ சவுண்டு. ஸோ ஓகே, வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபீல் ஆனால். சரி ஓகே, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க போல். சரி ஓகே, இங்கே யாரெல்லாம் இருக்காங்க பார்க்கலாம் நம்மளோட வேர்ல்டில். ஸோ வாங்க, ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்மர் பை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டாங்க போல். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம இதுக்கு மேலே ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேக் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், செமையாக இருக்குது இல்லைங்க ஆர்மர் பார்க்குறதுக்கே, லுக்காக இருக்குது ஒரு மாதிரி. ஓகே, ஒரு ஒரு ஆர்மரும் வாங்கினோம், எல்லா ஆர்மரையும் நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ செமையாக எப்படி சொல்கிறது, வேறு லெவல் பண்ணுறோங்க ஐஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் போய் என்ன வாங்கலாம் அப்படின்னா 580 டிக்கெட்டுக்கு எது ஒருத்தா இருக்கும். ஆஹா என்னென்ன தெரியலையே, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இந்த பெட்டு வாங்கிடலாமா? இல்லைங்க, சோஃபா கூட நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன வாங்கலான்னு வேறு குழப்பமாக இருக்குது. ஏய் இந்த மாதிரி நேரத்தில் குழம்ப கூடாதா ஜினேஷே? சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சோஃபாவே வாங்கி விட்ருலாங்க. சரி எதுக்கு நம்ம வந்து அளந்து ரொம்ப பேசிட்டு. ஸோ இனியோட பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டு வேறு முடிய போதே. ஸோ இங்கே டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கட டேட்டு. ஓ அந்த பக்கம் போகணுமா? சரி ஓகேங்க, நம்ம முடியும் அந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 2 hours 52 minutes வந்து முடிஞ்சிடும். ஸோ ஓகே, நான் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஷார்ட் வீடியோவை முடிச்சுக்கணும் எஸ். நாளைக்கு காலையில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஸோ மேபி அந்த அப்டேட்டையும் சேர்த்து போட்டு வர்றேன் உங்களுக்கு. ஸோ நைட் எப்படியும் அப்டேட் விடுவாங்கன்னு நினைக்கிற கேமில். ஸோ நைட் ஒரு 11 மணிக்கு விடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ மறக்காம நாளைக்கு வீடியோவில் நீங்கள் எப்படியும் இந்த வீடியோவில் பார்த்துருவீங்க. ஸோ நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரே வீடியோவிலே ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதோடனா வீட்டு ஆமாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த செட் பண்ணி காமிச்சிட்டு அதோட முடிச்சுக்கலாம். ஸோ 81 லைக் வந்துருச்சுங்க. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா 100 லைக் தொட போகிறோம். ஸோ வேறு லெவல் காட்ட போகிறோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு அங்கே போய் வாங்கி விளாண்டு ஒரு 20 நிமிஷம் பக்கம் வீடியோ போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் நாளைக்கு காலையில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது அந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் தலையில் இது பபிள்ஸாக வருதுல சூப்பராக இருக்குதுங்க. சரி ஓகே, இந்த இடத்துக்கு போக வேண்டியதில் நம்ம வந்து மாடிக்கு தான் போகணும். ஸோ ஓகே, நம்ம வந்து நிறைய பேர் ஹவுஸ் டூர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க முழுசாக ஹவுஸ் டூர் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஹவுஸ் டூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இங்கே வச்சு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அந்த சீக்கிரம் தெரிஞ்சிடுமே பின்னாடி இருக்குது என்ன பண்ணலாம். சரி ஓகே பரவாயில்ல, சீக்கிரம் தெரிஞ்சேன் என்ன. அதில் பெரிய ராஜதரகசியம்லாம் இல்லை, நாளை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ JGF எழுதியிருப்பேன். ஸோ JGF உங்களுக்கே தெரியும். ஸோ JG ஃபேமிலி. ஸோ அதாவது நம்ம தான். ஓகேங்களா? ஓகே, இங்கே போயிட்டு எங்கடா இருக்குது சேர் வாங்குறது? உங்க காட்டது எங்கெங்க இருக்கும்? இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ இங்கே தாங்க இருக்குது. ஐயோ அளவுக்கு மிஞ்சி சேர் வாங்கிட்டோமோ. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இதை இங்கே வைப்போம். ஓகே, இன்னொரு சேரும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சேரும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே வச்சுட்டுலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இன்னொரு சேர் இருக்குது, அதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து வாங்க போகிறதில்ல. ஸோ வேறு என்ன ஐட்டம்ஸ் இருக்குது? அந்த கேக். ஸோ அந்த கேக் இந்த சோஃபா மாதிரி ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னா பிகேஎக்ஸ்டியில் இருக்கும். ஸோ இந்த பிகேஎக்ஸ்டியில் இருக்கிற அந்த சோஃபா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீட்டில் வந்து வராங்க உட்காரதுக்காக வச்சுக்கலாம். ஓகே, எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சு விட்லாமா? ஆனால் டிவி மறைக்குமே. ஸோ ஓகே, இந்த பக்கம் திருப்பியே வச்சு விட்லாம். ஓகே, ஐயோ வேறு எங்கேயே போயிடுச்சு. சரி ஓகே, இந்த எடிட் பண்ணுறது ஏதோ இருந்தாலும் பிரச்சனை, நம்ம கை தெரியாமல் ஏதோ தொட்டு விட்டா அப்படின்னா திடீர் அது பார்த்தீங்கன்னா போயிடும். சார் அதனால் பார்த்து தான் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, எங்கடா வைக்க முடியலடே? இங்கே வைக்கலாம், எங்கள் சூப்பராக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் இருக்குது. இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டலாம், ஆனால் உள்ளே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வைக்க முடியுமாடே ப்ளீஸ்டா, அப்படியே வைக்க முடியும் வச்சிருடா. ஐயோ, இந்த சோஃபாக்கு பின்னாடி தான் வைக்க முடியுது. இந்த கட்டில் எடுத்துடலாம். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த கட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஓகே, இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்து போட்டுடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, போட்டாச்சு கைஸ். ஓகே, வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட வீட்டை போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க வீட்டு காட்டுறேன். ஸோ அவங்க வீடையும் பார்த்துட்டு அப்படி போயிடலாம் ஓகேங்களா. கிரிசிக்கல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, பட் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ யார் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கா பார்த்தீங்களா. ஸோ அழகு ஜெயம் அப்படிங்கிறவங்க வீட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு தான். அவள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் என் வீட்டை ஏன்டா காட்டில் அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டுருக்கா. ஸோ ஓகே, நம்ம வந்து காமிச்சிடலாம். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, 61 லைக் தான் வாங்கிறேன், நான் ஆல்ரெடி லைக் போட்டேன். ஸோ ஓகே, உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு வீட்டை வந்து பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், உள்ளே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு, ஐயோ என்னங்க பண்ணி கூட பண்ணியே பறந்துட்டுருக்குறோம், நம்ம கூட சேர்ந்து அந்த பண்ணிங்களும் பறந்துட்டுருக்குதுங்க. அங்கே பாருங்களேன் வேறு அளவுக்கு இல்லை. அவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேனெலாம் வச்சு வரவே இருக்கிற மாதிரி வச்சுட்டு. ஸோ இந்த பக்கம் என்னது ஓகே. ஸோ இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரிங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து விருப்பப்படுறதுல வந்து இங்கே சேரெல்லாம் இருக்குது. இந்த சேரெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ ஓகேங்களா, சூப்பராக இருக்குது இல்லைங்க. ஸோ ஓரளவுக்கு திங்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கா. ஸோ ஹோட்டல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சினிமா தேட்டர் மாதிரி. ஸோ நான் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் முக்கால்வாசி எதுவுமே பண்ணவே இல்லை. பட் பரவாயில்ல, இந்த சேர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸி தாங்க, பட் இந்த மாதிரி சேர் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பக்கம் போனால் அப்படின்னா சாப்பிட்ற இடம் ஓகே. இங்கேயும் பார்த்து ஹோட்டல் அப்படின்னா கீழே ஃபுல்லாக ஹோட்டல் நினைக்கிறேங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டரு, அப்படி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஹோட்டல், இங்கிட்ட ஒரு ஹோட்டல், அப்படி ரெண்டு ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைஸ்டார். ஏங்க ரைஸ்டார், அவர் வந்து ஆர்மராக போட்டிருக்காப்புல, என்னென்னு தெரியலையே, ஆனால் நல்லா இருக்குதுங்க காஸ்ட்யூமு. ஓ, இது வந்து ஆர்மர்லேயே நினைக்கிறேன், பட் ஆனால் அந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வந்து பறந்து மாடியில் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க போகலாம் ஓகேங்களா. ஓகே, எங்கே என்ன இவ்வளோ தூரம் அடைச்சி வச்சுருக்காங்க. சரி ஓகே, பார்ப்போம். ஓ, இதுவும் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி பார்ட்டி கால் மாதிரி பண்ணிக்கிறாங்க, பட் நம்மள மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இது என்னங்க சோஃபா, இதை நான் பார்த்ததே இல்லையே, எங்கே கிடச்சிருக்குதோ, ஆனால் நல்லா இருக்குதுங்க. ஓகே, இங்கேருந்து பாட்டு போகிற மாதிரி சுற்றி கேன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே என்னங்க, ஓ இங்கே உட்காந்து வேடிக்கை புக்ஸ் கூட படிக்கலாம் போல். ஸோ என்னென்னு தெரியல, ஓகே நல்லா இருக்குதுங்க அண்ணா. சரி ஓகே, அப்புறம் இங்கே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஓகே, இது வந்து கேமிங் ரூம் மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே கேமிங் ரூம் தான் போல். இங்கே பார்த்திங்கன்னா உட்கார செட்டப்லாம் இருக்குது. ஸோ ஓகே, சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ரூம் வந்து காலியாக தான் இருக்குது, ஒன்றும் எதுவுமே வாங்கி விற்கல போல. ஸோ பரவாயில்ல, இது பாருங்கள் புக்ஸ் வைக்கிற ஸ்லாப்லாம் இருக்குது, பட் புக்ஸ் தலையில் இருக்குதுங்க. புக்ஸ் வைக்கிற ஸ்லாப் இருக்குது, பட் புக்ஸ் எல்லாம் தலையில் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இதை கவனிக்காமல் இருப்பாங்க போல். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது அர்ஜென்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஓ, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓ, இது பார்த்திங்கன்னா டாய் ரூம் மாதிரி. ஸோ நான் திங்க் பண்ண மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க போல. இங்கே பார்த்திங்கன்னா என்னங்க அது எதுக்கு பூஸ்ட், ஐயோ நல்லவில் ஆரம்பம் தான் டேமேஜ் ஆயிருந்து நினச்சேன். ஓகே, கன்கிராச்சுலேஷன் சொல்கிறாப்புல, டேங்க்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. தேங்க்ஸ் 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 ஓகேங்களா. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, ஹாட் 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 போட்டுவிடும் ஓகேங்களா, சூப்பரே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகலாம். ஓ, பெட்ரூம், எங்கள் நானாக பெட்ரூம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் நம்மளால் பெட்ரூம் வந்து பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் பரவாயில்ல, இவங்க வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீட்டாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம வந்து வெளியே போயிடலாம். ஓகே கேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்ச நேரம் அந்த கேம் விளையாண்டு, ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் விளாண்டு அப்படியே வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆஹா, பெட்பாட். ஸோ நான் இப்போ மறந்தேன், நல்லவில் இந்த பெட்பாட் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ ஓடி போய் உங்கள் முன்னிலையில் ஒரு பெட்பாட்டை வாங்கிட்டு வருகிறேன். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ யூனிக்கான் தாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஐயோ இந்த ஆரம்பம் வாங்கின லக்குக்கு. ஸோ இந்த யூனிக்கான் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கடவுளே ப்ளீஸ், எனக்கு இந்த ஆர்மர் மட்டும் கொடுக்கறது, ஐயோ ஆர்மர், ஐயோ கொளறேன்னு. ஸோ அது எப்படியாவது இந்த பெட்டில் வந்து எனக்கு ஒரு லெஜெண்டரி பெட்டு, எனக்கு மூணு பெட் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பெட்டு வேணாம், யூனிக்கான்னு கேட்டால் தர மாட்டேங்கிறானுங்க. ஸோ மூணு பெட் நான் கேட்குறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கான்னு, அப்படின்னா பிளாக் பேன்த்தரு, அப்படி இல்லைன்னா ஐயோ இன்னொன்று இருக்குமே ஃபயர் ஃபாக்ஸ். இந்த மூணு தடவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த மூணு தடவை கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து 30 செகண்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அப்படி நம்மளுக்கு மூணு தடவை கொடுக்கல அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பெட் அப்படிங்கிறது வந்து ரிவீல் பண்ணிடுவோம் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே, நமக்கு வந்து பெட்பாட் போயிருச்சு. ஸோ ஓகே, ஸோ என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரெக்கார்டிங்கான்னு கேட்டிருக்காரு, எஸ் எஸ்ன்னு போட்டுவிடும் ஓகேங்களா. அவர் வந்து ரெக்கார்டிங்கான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ, எஸ். ஓகே கைஸ், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்னமோ சொல்ல நினச்சினேன், 30 மினிட்ஸ் வீடியோவை நாங்கள் வந்து போடுறேன். ஸோ ஒருவேளை ஃபயர் ஃபாக்ஸு, அப்படி இல்லை பிளாக் பேன்த்ரு, அப்படி இல்லை அப்படின்னா என்னதை கேட்டேன், ஐயோ மறந்துட்டேனே, ஃபயர் ஃபாக்ஸு அப்படி இல்லைன்னா பிளாக் பேன்த்ரு, இன்னொன்று என்னது அப்படியே
என்னங்க பொசுக்கு மறந்துட்டேன், ஃபயர் பிளாக் வந்துட்டு ஃபயர் ஃபாக்ஸ் யூனிகான் ஓகேங்களா, யூனிகான் பேர் தான் மறந்துட்டேன். ஸோ இந்த மூணு பேர்ல ஏதாவது பேர் கிடச்சுனா 30 செகண்ட் வீடியோவாக வந்து நீங்கள் வந்து நாளைக்கு நைட்டு பார்ப்பீங்க ஓகேங்களா. ஓகே நாளைக்கு நின்று நாளைக்கு காலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நாளைக்கு காலையில் பார்ப்பீங்க. ஸோ ஓகே கேஸ் அப்படியே வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ நாளைக்கு காலையில் அப்டேட் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் அப்டேட்டு நான் வந்து இந்த வீடியோட ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வீடியோ வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ டடபா கேஸ் சூப்பரான சந்திக்கலாம். பை பை.